எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த அறகுறையா பண்ணிருப்போம். இங்க ஒருத்தன் வாழ்க்கையில எல்லாமே அறகுறையா தான் இருக்கு. அப்படி அறகுறையா இருக்கிற ஒருத்தரோட வாழ்க்கைய பத்தின சின்ன கற்பனை கதை. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அறகுறை அரவிந்த். என்னடா இது, இப்படி ஒரு பேரா? இது எனக்கு பட்ட பேரு. சின்ன வயசுல கூட்டாளிங்க வச்சாங்க. எந்த நேரத்துல வச்சானுங்கன்னு தெரியல. என் வாழ்க்கையில எல்லாமே அறகுறை தான். 10 வயசுல நான் ஆசைப்பட்டு செஞ்ச வேலையே அறகுறையா தான் முடிஞ்சது. பனங்க சாப்பிட ஆசைப்பட்டு மரத்துல ஏற ட்ரை பண்ணேன். ஆனா முழுசா ஏற முடியல. பாதியிலே இறங்கிட்டேன். பாதி மரம் ஏற தெரிஞ்ச எனக்கு முழுசா ஏற தெரியல. பாதி தூரம் ஏறினதும் மனசுல ஒரு பயம், அதான் கீழே இறங்கிட்டேன். அதனால மரத்துலயும் ஏற முடியல, பனங்காயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் எது பண்ணாலும் முழுசா முடிக்க முடியல. வளர்ந்தா சரியாயிடும் நினைச்சு காலேஜ் போனேன். காலேஜும் அறகுறையா முடிஞ்சு வேலைக்கும் போனேன். அங்க மேனேஜர் கொடுத்த வேலையும் அறகுறையா தான் முடிக்க முடிஞ்சது. அறகுறை அரவிந்த் அங்கேயும் கண்டினியூ ஆனா. எல்லாரும் அறகுறை அரவிந்த்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படி கூப்பிடுறாங்கன்னு யோசிச்சா ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே அறகுறையா இருக்காங்க. அவங்கள யாரும் அறகுறைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் எந்த வேலை கரெக்டா செஞ்சாலும் அறகுறையா இருக்குமோன்னு எனக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சது. இது சரிப்பட்டு வராதுன்னு வேலையை விட்டு நின்னுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் செஞ்சேன். அதையும் அறகுறையா விட்டுட்டேன். 2 வருஷம் உருப்படாம போயிட்டேன். வாழ்க்கையில வெறுத்து போய் மறுபடியும் வேலைக்கே போயிட்டேன். ஒரு நாள் ரோட்ல போகும்போது என் ஃப்ரெண்ட பார்த்தேன். அந்த நாய் லைஃப்ல செட்டில் ஆயிடுச்சு. என்னடா இது, கண்ட நாய்க்கெல்லாம் வாழ்வு வருதுன்னு கஷ்டமாயி போச்சு. அந்த கஷ்டத்தை வெளியே காமிக்காம அவன்கிட்ட சின்னதா சிரிச்சுட்டு போயிட்டேன். என்ன பண்ணாலும் மனசுல ஒரு ஓரமா நம்ம எப்பயும் அறகுறை அரவிந்தா இருக்கோம்னு ஒரு கேள்வி. எல்லார் மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாம நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணி இருக்கோம்னு சொல்லி என் மனசை தேத்திக்க முடியல. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இருந்தாலும் நான் ஒரு அறகுறை அரவிந்த் தான். இப்போ என் பையனுக்கு 12 வயசு. அவனை ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்து விட்டேன். முதல் நாள் போனவன் 2வது நாள் போக மாட்டேன்ட்டான். எங்க அவனும் அறகுறை அரவிந்த் ஆயிடுவானோன்னு பயம் வந்துருச்சு. ஏண்டா என்னாச்சுன்னு கேட்டா பாதி தூரம் ஸ்விம் பண்ண அப்புறம் பயந்து போய் பாதிலே வந்துட்டேன், எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிருந்தான். வரும்போது ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு வந்துட்டான். எப்படிடான்னு கேட்டா ஊர்ல பசங்கலாம் குளத்துல குளிச்சாங்க, குளத்துக்கு அந்த சைடு சமைச்சு சாப்பிட்டாங்க, என்னையும் வர சொன்னாங்க. எனக்கு நீச்சல் தெரியாது, அதை நினைச்சாலே பயமா இருக்குன்னு சொன்னேன். அப்போ அங்க இருந்த அண்ணன், பயந்தா நீ ஒரே இடத்துலதான் இருப்ப, பயத்தை தூக்கி போட்டுட்டு வா, நான் சொல்லி தர உனக்குன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் பயத்தை விட்டுட்டு அவர்கிட்ட 2 டேஸ் பிராக்டிஸ் பண்ணி ஸ்விம்மிங் கத்துக்கிட்டேன். குளத்துல நீச்சல் அடிச்சு அந்த சைடு போனதும் எதையோ சாதிச்ச மாதிரி இருந்துச்சுப்பா, நானும் இதுக்கப்புறம் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போதான் புரிஞ்சுது, நான் அறகுறையா விட்டதெல்லாம் மறுபடியும் தைரியத்தோட ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணலன்னு. அதனாலதான் நான் இன்னும் அறகுறையா இருந்திருக்கேன். டக்குன்னு வண்டி எடுத்துட்டு பனைமரத்தை தேடி போனேன். பனைமரத்தையும் கண்டுபிடிச்சேன். தைரியத்தோட ஏறினேன். பொத்துன்னு கீழே விழுந்து காலை உடச்சுக்கிட்டேன். என்னடா இது, தைரியத்தோட ஏறினாலும் நம்மளால முழுசா முடிக்க முடியலன்னு கடுப்பாயிடுச்சு. அப்ப வந்த என் பையன் வயசான காலத்துல ஏன் இந்த வேலைன்னு கேட்டான். நானும் என் அறகுறை கதைய அறகுறையா அவன்கிட்ட சொன்னேன். அவன் சிரிச்சுட்டு, நிஜமாவே நீ அறகுறை தான்ப்பா, எது பண்ணாலும் தைரியம் மட்டும் பத்தாது, பிராக்டிஸும் கைடன்ஸும் வேணும், சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் சொன்னதும் கரெக்டு தான். நம்ம எல்லாம் ட்ரை பண்றோம், ஃபெயிலியர் ஆனதும் அதை அறகுறையா விட்டுடுறோம். யாரு மறுபடியும் அதுக்கு பிராக்டிஸ் பண்ணி கரெக்டான கைடன்ஸோட ட்ரை பண்ணாததுனாலதான் ஜெயிக்காம போயிடுறோம். யாருக்கெல்லாம் கரெக்டான பிராக்டிஸ் அண்ட் கைடன்ஸோட ட்ரை பண்றாங்களோ அவங்க எல்லாம் சாதிச்சிருக்காங்க. இதை நான் சொல்லல, சக்சஸ்ஃபுல் பீப்புளோட வரலாறு சொல்லுது. நம்ம தல டோனி மாதிரி இன்னொரு விஷயத்த என் பையன் புரிய வச்சிருக்கான். நம்ம ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சின்ன சின்ன விஷயம் தான், பட் நம்ம அதை யோசிக்காம போயிடுறோம். அறகுறை அரவிந்தா இருக்கிறனா அச்சீவர் அரவிந்தா மாற போறேன். என்ன மாதிரி இதை கேக்குற யாருன்னா அறகுறையா எதனா விட்டுருந்தா சீக்கிரம் போய் கரெக்டான பிராக்டிஸ் அண்ட் கைடன்ஸோட அறகுறையா விட்ட அந்த வேலையை முடிச்சிருங்க. அரவிந்த் கதையை கேட்டதால நான் பாதியில விட்ட ஸ்கிரிப்டை இப்ப எழுத போறேன். முடிச்சதும் அடுத்த எபிசோட்ல அந்த ஸ்கிரிப்டோட வரேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஹாப்லர் வித் திவ்யா. ஸ்டே டியூன் வித் ஹாப்லர் காஸ்ட். பாய்.